கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் அவருடைய வசனத்தை நேசித்து அதன்படி நடக்க விரும்புகிற நம் அனைவரோடும் கூட இருப்பதாக சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வருடத்தை புதிதாக துவக்கியிருக்கிற நாம ரெண்டு நாளாம புஸ்தகத்தில் 15:1-2 மையமாக கொண்டு இன்னைக்கு செய்தியை நாம கேட்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். வேதாமத்தில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட், ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட வசனம் இது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போவோம். When we are with God, He will be with us. இது ஒரு ஆழமான உண்மையாக இருக்கிறது. நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். அநேக நேரங்களில் அநேகருடைய ஜெபம், கர்த்தாவே எனக்கு பதில் கொடுங்க, தேவனே என் கூட இருங்க, தேவனே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இது தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஜெபங்களை, இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை நம்ம ஆசைப்படுறதை அவர் விரும்புகிறார். ஆனால் இதில் உண்மையான ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற் பகுதி நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி இல்லாத பட்சத்திலும் சில நன்மைகளும் சில உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் தேவனுடைய கரத்திலிருந்து மெய்யான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள விரும்பினா, அவர் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும்னு நாம் விரும்பினோன்னா, இந்த நாளின், இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே இந்த நாளின் செய்தியின் மூலமாக நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது இதுதான். நாம் கர்த்தரோடு இருக்கிறத என்ஷூர், உறுதி பண்ணி கொள்வோம். நாம் கர்த்தரோடு இருந்தால் என்னென்ன செய்யணும், எப்படிப்பட்டவைகள் எல்லாம் நடக்கும், இதை பற்றி சில விஷயங்களை இந்த நாளின் செய்தியில் நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். ஆனால் துவக்கத்தில் உங்களிடத்தில் நான் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறது, நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். அதில் இந்த முடிக்கிறதையும் பாருங்க, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நாம் தேடினா அவர் வெளிப்படுவார். அவர் யார் உள்ளத்திலும் ஃபோர்சிபிளாக கட்டாயமாக வந்து உட்கார விரும்பலை. ஏன்னா தன்னை போல சாயலிலே பகுத்தறிந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற மனதோடு நம்மை மிருகங்களிடத்திலிருந்து வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். அவரை போன்ற சாயலிலே நம்மை படைத்திருக்கிறார். அப்போ நாம் சுயமாக விரும்பி நல்லது எது கெட்டது எதுன்றதை பகுத்து அறிந்து நன்மையை பின்பற்ற வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், அவர் வழிகளை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அவர் கட்டாயமாக நம்ம உள்ளத்தில் வந்து உட்கார விரும்பலை. நாம் அவரை தேடுனா அவரை கண்டுபிடிக்க முடியும். அவரை நாம் விட்டுட்டோம்னா, அவர் நம்மளை தள்ளிவிட விரும்பலை, அவரை நாம் விட்டுட்டோம்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரும் நம்மை விட்டு விடுவார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் கூட தாவீது அரசன் தன் மகனாகிய சாலமோனுக்கு சொன்ன வார்த்தையும் நீங்கள் கவனிங்க. 1:28:9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆம் பிரியமானவர்களே, முதல் வசனத்திலையும் பார்த்தோம், நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரை தேடினா அவர் நமக்கு தென்படுவார்ன்றது பார்த்தோம். இங்கேயும் பார்க்கிறோம். ஆனால் அடிஷனலாக தாவீது அரசன் சாலமோனுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு,
நம்ம தேடுறதுனா, நம்ம கர்த்தரோடு இருக்கிறதுனா எப்படிப்பட்ட மனதோடு இருக்கணும்ன்றதை இந்த வசனத்தில் நம்ம பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படின்னு பாருங்க, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள், அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உண்மையான இருதயத்தோடு தேவனை சேவிக்கணும், உற்சாக மனதோடு அவரை தேடணும், சேவிக்கணும். இதைத்தான் விரும்புகிறார். முழுசா அவர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். அவருடைய நினைவுகளும் அவரை பற்றிய வசனங்களினுடைய ஆசையும் நம்முடைய இருதயத்துல முழுசா அமர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனதோடு தேடுகிறவர்கள், அப்படிப்பட்ட இருதயத்தோடு அவரோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இங்க பார்க்கிறோம். நாம உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நாம சொல்றோம் இல்லையா, எனக்கு தேவன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆண்டவர் நான் உயிர், அவர் எனக்காக மரித்தாரு, என்னுடைய பாவங்களை மன்னித்தார்னு சொல்ற வார்த்தைகள்ல நம் தேவன் மயங்கி போகிறவர் அல்ல. ஏன்னா வார்த்தைகள்ல நிறைய பேர் அப்படியே பிரைஸ்லான்றோம், தேவன் தான், தேவன் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், என் வாழ்க்கையில எல்லாமே அவர் தான்றோம். ஆனா செய்வதெல்லாம் அவர் சொன்னதற்கு அப்பாற்பட்டு மாறாக நம்ம விருப்பங்களின்படி செய்கிறவர்களாக இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், நினைவுகளின் தோற்றங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, எரேமியா 29:12-13 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று பார்த்தோமே. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று பார்த்தோமே. இது எந்த எக்ஸ்டென்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு வேதாகமம் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு சொல்லுகிறது. முழு இருதயத்தோடும் அவரை தேடினால், முழுமையாக நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். இது வேதாகமத்துல நீங்கள் பல சம்பவங்களிலே பார்க்க முடியும். ஆபிரகாம் கூட இருந்தார், நோவா கூட இருந்தாரு, இன்னும் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளோடு இருந்தார், வைராக்கியம் உள்ள விசுவாசம் உள்ள மனிதர்களோடு இருந்தார் என்றால் நாம வெறும் அவர்கள் பெயரை வைத்து பார்க்க கூடாது. அவர்களுடைய அர்ப்பணிப்பு, தேவனுக்கு அவங்க வாழ்க்கையை முழுசா கொடுத்திருந்தாங்க. தங்கள் உயிர் போனாலும் தேவனோடு கூட இருக்கணும், தேவனுடைய காரியங்களின்படி நடக்கணும், அவருடைய வசனத்தின்படி வாழணும்னு விரும்பினதுனாலதான் அவர்களோடு தேவன் இருந்தார். அடிக்கடி சந்தித்து பேசினார், அவர்களை வழி நடத்தினார், ஆபத்துகளிலே அவர்களை காப்பாற்றினார், அவர்கள் கூப்பிட்ட போதெல்லாம் அவர்களுக்கு மருத்துவர்களை கொடுத்தார்ன்றதை பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஏவாளுக்கு இந்த கிருபை கிடைத்தது. ஏதேன் தோட்டத்துல அவர்களை உருவாக்கினது பிற்பாடு அவர்களை வாழ வைத்து தினமும் அவர்களோடு கூட போய் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார்ன்றதை பார்க்கிறோம். ஆனால் பாவம் என்டர் ஆன பொழுது, பாவம் உள்ளே நுழைந்த பொழுது, கர்த்தரோடு இருக்க ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க, தவிர்த்தாங்க. அவங்க பாவத்தை விரும்பினாங்க. அதனாலதான் இவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. டெய்லி வர்ற மாதிரி தேவன் வந்து அவங்களை சந்திக்கதான் விரும்பினார், சந்தித்தார். அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். பாவம் என்டர் ஆகும் பொழுது, பாவம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நாம் கர்த்தரோடு இருக்க மாட்டோம், கர்த்தரோடு இருக்க விரும்ப மாட்டோம். இன்னொரு வார்த்தையில சொன்னா, பாவத்தோடு இருக்க நாம விரும்பணும்னா தேவனும் நம்ம கூட இருக்க முடியாது. என்ன நடந்தது, ஆதாமையும் ஏவாளையும் அவங்க பாவத்தை விரும்பி அதை தான் பின்பற்ற விரும்பினதுனால, கர்த்தரோடு இருக்க அவங்க விரும்பாததுனால தோட்டத்தை விட்டு துரத்தினார். அதற்கு பிற்பாடு பல கொடூரமான விளைவுகள் உலகத்துல நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த சந்ததிகள் எப்படி வீணா போச்சுன்றதை நம்ம பார்க்கிறோம். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருக்க விரும்புகிறார். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடும் ஏவாளோடும் இருக்க விரும்பினாரோ, ஆனால் நாம் வேறு சத்தத்தை கேட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து சாத்தானுக்கு இணங்கி உலகத்து இச்சைகளுக்கு நாம உட்படுவோமானால், நாம் பாவத்தை விரும்புவோமானால் தேவன் நம்மோடு கூட இருக்க முடியாது, நாமும் அவரோடு கூட இருக்க முடியாது. தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். ஏசாய 55:6-7 வசனத்துல, எப்போ நான் கர்த்தரை தேடணும், எனக்கு இப்ப வயசு 14 தானே ஆச்சு, 20 தானே ஆச்சு, 60 தேடவா, 50 தேடவா, அல்லது எனக்கு ஆபத்து வரும் பொழுது தேடவா, இப்ப சுமூகமா தான வாழ்க்கை இருக்கிறது, இப்ப எனக்கு பிரச்சனை இல்லையே, நான் ஏன் கர்த்தரை தேடணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. ஒரு மகன்
துன்மார்க்கமான வழியை தேர்ந்தெடுத்து தகப்பனிடத்திலிருந்து சொத்தையும் அவருடைய பங்கையும் பிரித்து எடுத்துட்டு போனான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அவன் திரும்பி நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொன்ன பொழுது அந்த சனத்தில் நாம் பார்க்குறோம், எப்பொழுதுமே அந்த தகப்பன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக தான் இருந்தார். ஆனால் இவர் போய் அவன் பாவம் செய்யும் பொழுது அவனோடு கூட வா பரவாயில்ல நீ தப்பு செய்ய என் கூட என் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லலை. அவன் எப்பொழுது உணர்ந்து திரும்பி வந்தானோ உடனடியாக அந்த தகப்பன் விருந்து செய்தான், புதிய ஆடைகளை உடுத்து வைத்தான், மகிழ்ச்சியை கொண்டாடினான். அப்போ நாம் எப்பொழுது பாவம் வேண்டாம் பரிசுத்தந்தான் வேணும்னு கர்த்தருடைய விருப்பத்திற்கேற்ப மாறி நாம் நடக்க விரும்புகிறோமோ அப்பொழுது தான் அவர் நம்மோடு கூட இருக்க முடியும், நமக்கு கொடுக்க விரும்புகிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். இப்படி வாழ்க்கையில் அந்தரங்க பாவம் இருக்குதா? தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் கூட தேவனுக்கு நாம் கூட இருக்க முடியாம அது செய்துவிடும். கோபம், பழிவாங்கிற உணர்ச்சி, வெறுப்பு, பொறாம, புரணி கூறுதல், இப்படிப்பட்ட குணங்கள் கூட கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரித்து வைத்து விடும். ஏன்னா அவர்கிட்ட அந்த மாதிரி குணமே கிடையாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ நாம் நம்முடைய குணங்கள்லையும் சரி, பாவ விஷயங்களையும் சரி, வெளியரங்கமான பாவம், அந்தரங்கமான பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் தேவனிடத்தில் இருக்க விரும்பணும்னா அவர் நம்ம கூடயே இருப்பார். முன்னும் பின்னும் எல்லா இடங்களிலும் நம்மை சுற்றி பாதுகாத்து நமக்கு என்ன நன்மை நடக்கணுமோ அதை மட்டுமே அவர் செய்வார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த வருஷத்தில் ஒரு முடிவெடுப்போம். நாம் கர்த்தரோடு இருக்க நாம் முடிவெடுப்போம், ஆசைப்படுறோம், ஆனால் அதற்கேற்ற வழியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய வழிகள் மாற வேண்டும். ஏன்னா பாவம் செய்த யாருமே அவங்க ஆசைப்பட்டாலும் தேவன் அவங்களோட போய் இருக்க விரும்புகிறது இல்லை. எப்பொழுது பாவம் செய்கிறோமோ சாத்தான் தான் முக்கியம், அவனுடைய வழி, அவனுடைய ஆசைகளை நாம் நிறைவேற்ற விரும்புகிறோமோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மோடு பயணிக்க முடியாது. அதை நாம் மறந்து விட வேண்டாம். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், துன்மார்க்கன் தன் வழியை விட்டுட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அப்பொழுது அவர் மனதுருக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த ஏசாயா 55:7 வசனத்தில் பார்க்குறோம். அவர் அவன் மேல் மனதுருகுவார். யார் மேலே? பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ மோசமாக வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருந்தாலும் பரவாயில்ல, இப்போ முழுசாக உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவனுடைய வழிதான் இனி எனக்கு அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அவர் மனதுருகக்கூடியவராக இருக்கிறார். ரொம்ப கம்பாஷனேட், ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம பாவம் செஞ்சால் அப்படியே நேர் எதிராக இருப்பார், நம்ம கூட ஒட்டவே விரும்புறதில்லை, நம்மளை எதிரியாக தான் அவர் பார்ப்பார். பாவத்தை விட்டுட்டு நம்ம உணர்ந்து தேவனுக்கு பிரியமா வாழ விரும்பினா நிச்சயமாக அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. 2 புஸ்தகத்துல 24:20 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். நாம் தேவனுடைய கற்பனைகளை மீறினால் சித்தி பெற மாட்டோம். அதோடு கூட அவர் சொல்லல முடிக்கிறது எப்படின்னு பாருங்க. நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மக்களை பார்த்து தேவனுடைய எச்சரிப்பை சொல்லுகிறார், தேவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். இந்த எச்சரிப்போடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார்ன்றதை பார்த்தோம் இல்லையா? அப்படி கர்த்தரோடு இருக்கிறதுனா முழு மனசோடு அவரோடு கூட இருக்கணும்ன்றதை பார்த்தோம் இல்லையா? அப்படி கர்த்தரோடு இருக்கணும்னா பாவத்தை வெறுத்து தேவனுடைய வழியை மட்டும் தெரிந்து கொண்டு உலகத்தை, அதன் ஆசாபாசங்களை, பாவங்களை நாம விட்டோய்ந்து தேவனோடு இருக்கணும்ன்றதை பார்த்தோம் இல்லையா? இதுதான் முழு பலன் தரும். இந்த எச்சரிப்போடு கூட நாம இந்த செய்தியை நிறைவு செய்வோம். என்னன்னா, நாம் கர்த்தரை விட்டு விட்டால் அவரும் நம்மை கைவிடுவார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை இந்த வருஷத்துல நாம நினைவில் கொள்வோம். இதோடு கூட துவங்குவோம். ஐ வில் பி வித் மை காட் ஆல்வேஸ். எந்த சூழ்நிலையிலும் நான் என் தேவனோடு கூட இருப்பேன், அவரை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் இல்லைன்னு சொல்றது இல்லை. நம்ம தேவன் கூட இருந்து சபைக்கு போவோம், பைபிள் படிப்போம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் தேவனுக்கு விருப்பம் இல்லாததை நாம செஞ்சோம்னா கர்த்தரோடு நாம இல்லைன்னு அர்த்தம். அல்லது அவர் நம்மோடு கூட இருக்க முடியாது. நாம அவரை என்ன செய்யறோம், தேடுறோம், அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் விரும்புகிறபடி நாம் அவர் விருப்பத்தின்படி நடக்கலைன்னா அவர் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்வோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தையின்படியான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் தியானித்ததின்படி, நாங்கள் உங்களோடு இருந்தால் நீங்கள் எங்களோடு எப்பொழுதும் இருப்பீங்க அப்படின்றத பார்த்தோம். முழு மனதோடு உம்மோடு கூட இருக்கணும்,
பாவத்தையும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தையும் விட்டுட்டு உமோடு கூட இருக்கணும், நாங்க உங்களை கைவிட்டோம்னா நீங்க எங்களை விட்டுருவீங்க அப்படின்றதையும் நாங்க பார்ப்போம். இந்த வசனங்களின்படி ஆழமாக சிந்தித்து எங்கள் வாழ்வை இந்த வருடம் முழுவதும் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341414. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241414 மற்றும் 9244341414. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.